கோவையிலிருந்து ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக செல்வம் அஸ்ட்ராலஜர் உங்களோடு இன்று ஒரு ஜோதிட விவாதத்தில் அகோரிகள் அவர்களின் வாழ்க்கை முறைக்கு நமது ஜாதகத் ரீதியாக எப்படி இருக்கும் என்று ஒரு அடிப்படை தகவல்களோடு இன்று ஒரு வீடியோ பதிவாக பார்க்கலாம். ஆன்மீகம் என்பது நமது மனது நமது ஆன்மாவிற்கு ஏற்படுத்த போகிற ஒரு உத்வேகத்தையோ ஒரு மன சந்தோஷங்களையோ ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உடலியல் சார்ந்த ஒரு விஞ்ஞானமாகும். அதை யாரும் மறுப்பதற்கில்லை. அதை எவ்வளவு தீவிரமாக எடுத்துக்கொள்கிறோம் அதில் இருக்கக்கூடிய சில முரண்பாடுகளை ஒட்டித்தான் நிறைய விவாதங்கள் நடக்கும். இங்கு நம் விவாதத்திற்காக இந்த வீடியோ பதிவை போடவில்லை. ஒரு அகோரியாக ஒரு மனிதன் மாறுவதற்கு அவருடைய அடிப்படை ஜாதகம் என்ன காரணம் என்பதே இந்த ஜோதிடத்தினுடைய இந்த விவாதத்தினுடைய நோக்கமாகும். ஒருவர் அகோரியாக வாழ வேண்டும், அவருடைய வாழ்க்கை முறை என்பது பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். அது சிவனை வழிபடக்கூடிய ஒரு முறையாகும். அதுவும் பைரவரையும் வீரபத்திரரையும் வழிபடக்கூடிய ஒரு வழிமுறையாகும். அந்த அகோரி முறையில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளில் உச்சபட்சம் என்பது ஆடைகள் இல்லாமல் இருப்பது, மனித நர மாமிசங்களை சாப்பிடுவது, மனிதனின் மண்டையோட்டில் இருக்கக்கூடிய நீரையோ அதில் இருக்கக்கூடிய பொருட்களை உணவாக எடுத்துக்கொள்வது, அதை வைத்து பூஜை செய்வது, சுடுகாட்டில் இருப்பது, சுடுகாட்டில் வைத்து பூஜை செய்வது போன்ற பல்வேறான முறைகள் அது தாந்திரிக் மெத்தேடாக இருக்கிறது. இந்த முறைக்கு ஒரு மனிதர் எப்படி மாறுகிறார்? பிறக்கும் போதே அவர் வழிமுறையாக யாரும் அகோரிகளின் மகன் அகோரியாக மாறுகிறார் என்றெல்லாம் கிடையாது. அந்த முறைக்கு சென்றவர்களுக்கு இங்கிருந்து ஒவ்வொரு மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட நபரும் அந்த வாழ்க்கைக்குள் செல்வதே அகோரிகளுடைய முறையாகும். இதற்கு அவருடைய வாழ்க்கையும் கர்மாவும் இரண்டும் ஒரு விதமான கருத்துக்களை சொல்லும். நமக்கு ஒரு அகோரி ஆக வேண்டுமென்றால் குரு முதலில் சனியோடோ தொடர்பு கொள்ள வேண்டும். ஏனென்றால் துறவுற நிலைக்கு சனியினுடைய தாத்பரியம் மிக மிக முக்கியம். ஏனென்றால் சனி ஒருவருடைய தியாகத்தை வாழ்வியல் தியாகத்தை முன்னெடுத்து சொல்லக்கூடிய விஷயத்தை முதல் தருபவர் சனியே. ஒருவர் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த சுகங்கள் அரசு மற்றும் ஒவ்வொரு வீடு மனைவி மக்கள்கள் எனக்கு கிடைக்கக்கூடிய பூமி இதையெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று அதை துறவுறம் செய்துவிட்டு அதை விட்டுவிட்டு போகக்கூடிய ஒரு மன உறுதி யாருக்கு வரும் என்றால் சனியோட ஆதிக்கம் இருப்பவர்களுக்கு. ஆகவேதான் சனிக்கு தியாகம் என்று ஒரு மறுபெயர் உண்டு. இந்த தியாகம் மட்டுமே ஒரு முதன்மையாக இருக்காது. அதற்கு அந்த முறைக்கு செல்வதற்காக உக்கரம் வீரபத்திரரை வணங்க வேண்டும் என்றால் அவருக்கு செவ்வாயினுடைய ஒளிமை அவருக்கு இருக்க வேண்டும். ஆக குருவிற்கு பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருவிற்கு சனியோட தொடர்பு இருக்க வேண்டும், செவ்வாயோட தொடர்பு இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால் தியாகம் மற்றும் உக்கரமான வழிமுறைகள் ஒரு மனிதனுடைய நர மாமிசங்களை சாப்பிடுவது அல்லது அந்த மண்டையோட்டை வைத்து பூஜை செய்வது அல்லது அந்த மண்டையோட்டில் இருக்கிற பொருள்களை உணவாக உண்ணுவது அல்லது இறந்த இடங்களில் பிணங்களில் இருக்கும் இடத்தில் வாழ்வது போன்ற ஒரு
உக்கரமான நிலைப்பாடுகளுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் தேவை. ஆக குரு, சனி, செவ்வாய் இந்த இரண்டும் ஒரு ஜாதகத்திற்கு இருந்தால் சராசரி மனித வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்து வேறுபட்ட ஒரு வாழ்க்கை நிலைக்கு இந்த ஜாதகர் இந்த இரண்டு மட்டும் வைத்துக் கொள்ள முடியாது. இதற்கு அடுத்ததாக கேது தொடர்பு கொள்ள வேண்டும். ஆக இங்கு குரு சனி செவ்வாய்க்கு பின்பு கேது தொடர்பு ஏற்பட்டால் அவருக்கு கட்டாயம் அந்த தியாகம், உக்கரம் இந்த இரண்டும் ஆன்மீகம் சார்ந்து மாற்றப்படும். அப்போ துறவுறு நிலை மனம் ஆன்மீகத்தை சார்ந்து ஒரு மந்திரத்தை சொல்வது, ஒரு சிவனை வழிபடுவது போன்ற ஒரு முற்றிலுமான ஒரு வேறு ஒரு நிலைக்கு அவர்களை மாற்ற வைக்கும். ஆக கேது என்பது முழுக்க முழுக்க ரொம்ப ஆக்ரோஷமான ஆன்மீகத்தையோ வழிபாட்டு முறைகளையோ ஏதாவது ஒன்றை அது ஆழமாக பற்றி கொள்வது அது என்பதை இந்த கேது அதிகமாக ஊக்குவிக்கும். ஆக ஒரு பிறப்பு ஜாதகத்தில் குருவோடு சனி, செவ்வாய், கேதுவோட தொடர்பு இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் அவருக்கு உக்கரமான ஆன்மீகத்தையோ அல்லது அகோரி நிலையோ அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது மட்டுமே ஒரு மனித வாழ்க்கைக்கு போதுமா? இது இருந்தாலே எல்லாருமே அகோரிகளாக முடியுமா? இதை பெரும்பாலான ஜாதகங்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அதற்கு அகோரிகளுடைய அடையாளங்களாக இருக்கும். அது இல்லாமல் கர்மாவோடையும் ராகு கேதுகளுடைய தொடர்பு இருந்தால் மட்டும்தான் அகோரிகள் ஆக முடியும். இப்ப நாம் ஏற்கனவே கூறியவாறு குருவோடு சனி செய்தால் தியாகம், செவ்வாய் செய்தால் உக்கர வழிபாடு, கேது சம்பந்தப்பட்டால் அந்த தியாகம் உக்கரம் மிகப்பெரிய ஆன்மீக பாதைக்குள் அவர்களை மாற்றிவிடும். இந்த ஜாதகங்கள் நீங்கள் 100 கோடி மக்கள் இருக்கிற இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் 1 கோடி மக்களிடமோ அல்லது 50 லட்சம் மக்களிடம் இது போன்ற ஜாதகங்கள் இருக்கும். அவர்கள் ஆன்மீகத்துக்குள் இருப்பார்கள், ஆன்மீகத்தின் உக்கரமாக செயல்படுவார்கள். ஆனால் முழுக்க அகோரிகளாக யாரும் மாறிவிடுவதில்லை. இங்கு அகோரிகளாக மாற வேண்டும் என்றால் கர்மாவோடும் ராகு கேதுகளுடைய தொடர்புகள் கட்டாயம் இருக்க வேண்டும். அப்படி அல்லது கர்மாவோடு தொடர்பு கொள்ள வேண்டியதில்லை என்றால் லக்கணத்தோடோ லக்கணாதிபதியோடோ ராகு கேதுகள் தொடர்பு கொண்டால் அதிலும் கட்டாயம் அவர்கள் இந்த சராசரி ஏற்கனவே இருக்கக்கூடிய பழகப்பட்ட தாய் தந்தர்கள் பங்காளிகள் வாழ்ந்த வாழ்க்கையில் பிடிப்பு வராமல் வேறு ஒரு தளத்திற்கு இந்த ராகு கேதுகள் தான் அழைத்து செல்வார்கள். ஆக சனியோடு கேதுவோ ராகுவோ தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் அல்லது லக்கணத்தோடையோ லக்கணாதிபதியோடையோ ராகு கேதுகள் தொடர்பு கொண்டிருந்தால் கண்டிப்பாக அகோரிகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இங்கு நாம் 4 கிரக அமைப்புகளையே மட்டுமே நாம் வைத்துக் கொண்டு நம் அகோரிக்கான ஒரு இறுதி முடிவுகளை நாம் கூறுகிறோம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் நாம் ஏற்கனவே கூறியவாறு சனி என்ற கோள் தியாகத்தையும் செவ்வாய் என்ற கோள் உக்கரத்தையும் இந்த இரண்டும் இணைந்த பின் கேது வந்தால் மட்டும்தான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு யோக நிலைக்கு அவர்களை மாற்றக்கூடிய வாய்ப்பை தருகிறது. ஆக இந்த ஒரு பாயிண்ட மட்டும் வச்சுக்காம அதோடு கர்மாவோடு சனியோடு கேது தொடர்பு கொண்டிருக்கும் பட்சத்தில் அல்லது ராகு தொடர்பு கொண்டிருக்கும் பட்சத்தில் அவர்கள் கர்மா வேறு ஒரு பாதைக்கு மாற்றுவதை அவர்கள் ஜாதகம் சுட்டிக்காட்டும். இது இருந்தால் மட்டுமே போதாது, அவர்களுக்கு லக்கணத்தோடையோ லக்கணாதிபதியோடையோ மிக ஆழமாக ராகு தொடர்பு கொண்டிருந்தால் தான் அவர்கள் இந்த ஜாதகர் இந்த ஊழ்வினையோடு இருக்கக்கூடிய ஜாதகர் அவர் மிகப்பெரிய ஒரு வேறு ஒரு தளத்திற்கு வாழ்க்கை முறையிலே உலகத்திலேயே அகோரி என்ற வாழ்க்கை முறை என்பது மிகவும் கடினமானது, சிக்கலானது. அந்த முறையை தேர்ந்தெடுப்பவர்களுடைய ஜாதகம், அதனுடைய மனம், பலகீனம் அல்லது அதை பற்றிய விஷயங்கள் நாம் கற்பனைக்கு எட்ட முடியாத, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத விஷயங்களாக அது இருக்கும். ஆகவே அந்த நிலையை ஒருவர் அடைய வேண்டும் என்றால் குருவோடு சனி, செவ்வாய், கேது தொடர்பு கொண்டு லக்கணத்தோடையோ லக்கணாதிபதியோடையோ கர்மாவோடையோ ராகு கேதுகள் தொடர்பு கொண்டால் மட்டுமே இந்த நிலைக்கு செல்வார்கள். இந்த ராகு என்பது
வேறு ஒரு தேசத்துக்கு, வேறு ஒரு வாழ்க்கை முறைக்கு, வேறு ஒரு வனாந்தரத்துக்கு, வேறு ஒரு மாய வாழ்க்கைக்குள் அல்லது வேறு ஒரு தளத்திற்குள் செல்வதற்கு ராகுவும் ஒரு காரணமாக இருக்கும். இத்தனை விஷயத்தையும் ஒரு அணுகித்தான் ஒரு ஜாதகத்திற்கு அகோரி என்ற நிலையை நாம் அடைய முடியும் என்று கூறி, அகோரிகளுடைய வாழ்க்கை முறையை பற்றி நாம் தவறாக சித்தரித்து விட்டோம் என்று இங்கு யாரும் கூற முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை முறையின் மீது ஒரு நம்பிக்கை, ஒரு பிடிப்பு, ஒரு செயல்பாடுகள் ஏற்படுகிறது. இதன் நம்ம இதனுடைய நோக்கமே என்றால், யார் அந்த நிலைக்கு செல்கிறார்கள், அதில் இருக்கக்கூடிய நன்மையா தீமையா என்று விவரிப்பதனுடைய நோக்கம் சாராம்சம் இந்த வீடியோ பதிவில் கிடையாது. அகோரிகளினுடைய நிலைப்பாட்டுக்கு ஒரு மனிதர் மாறுகிறென்றால் அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்பதுதான் இங்கு விவாதம். ஆகவே இந்த அகோரிகளினுடைய வாழ்க்கை பயோகிராபியை நமது ஜாதகத்து ரீதியாக நாம் விளக்கமாக நாம் தொகுத்துள்ளோம் என்று கூறுகிறோம். இது போன்ற வீடியோ பதிவுகள், பல்வேறு வீடியோ பதிவுகள் உங்களுக்கு வரும். அது போன்ற வீடியோ பதிவுகள் உங்களுக்கு தேவையா இருக்கும் பட்சத்தில் இதை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.